தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரம் ஏடி பாதி பக்கெட் தண்ணி கொண்டுட்டு வந்திருக்க மூக்க கொண்டுட்டு வந்தா என்னவா ஐயோ அடி பாவி மவளே ஒரு பக்கெட் தண்ணியை கீழ கொட்டிட்டீடி பாத்து எடுத்துட்டு வர கூடாதா உன்னை ஏண்டி இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற எங்கயோ கிடந்த தண்ணியனே அந்த பாவி மனுஷ என்ன அலையில கட்டிட்டார் கேட்டா தூரத்து சொந்தமா தூரத்து சொந்தனா தூரத்திலே இருக்க வேண்டியதானே ஏன் உடல எதுக்கு எடுக்கற தொட பக்கெட் அழுது போதோ இந்தா பக்கத்து வீட்டுக்கு போய் அமலாக்கு அந்த பணத்தை கொடுத்து வா சரி வந்து சேந்தாளே பாவி பயம் அவ அக்கா அடடே வாமா ராணி சித்தி இந்த பணத்தை உங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க இங்க வா அழுதியா சித்தி உன்னை அடிச்சிட்டாங்களா ஏதாவது சாப்பிட்டியா தன சொல்றேன் எங்க வீட்டுல சாப்பிட்றியா ஏ சித்தி அடிச்சுங்க சித்தி கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ எங்க வீட்ல சாப்பிடு ஆ காபி குடிக்கறியா வேண்டாம் நீ காபி குடி நான் சித்தி கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா போய் உட்கார்ந்து போ எங்க போன அந்த கழுத பணத்தை கொடுத்ததுக்கு இவ்வளவு நேரமா வீட்ல எவ்வளவு வேலை கிடக்கு இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய் பாப்போம் நீ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா ஆமா நல்லா படிப்பியா தேர்ட்ல எடுத்த பின்ன ஏன் நீ ஸ்கூலுக்கு போகல சித்தி ஸ்கூல்ல சேர்க்கல வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்லி சித்தி அடிக்கறாங்களா ஆமா ஏன் இங்க வர நான் வரல ஊர்ல பாட்டி மட்டும் தான் இருக்காங்க அவங்களால என்ன பாத்துக்க முடியல அதனால சித்தப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சித்தப்பானா உங்க அப்பா கூட வந்தவரா இல்ல தூரத்து சொந்தம் ஆ நான் வேணா உங்க சித்தி கிட்ட பேசி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லட்டுமா வேண்டாம் சித்தி அடிப்பாங்க சரி இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட வந்து கேளு நான் குடுறேன் சரியா சரி சரி குடி வாடி வா ஏண்டி நாயே பக்கத்து வீட்ல போய் என்ன பத்தி போ சொல்றியா நான் அவ பட்டி போறேன்னு சொல்லி காபியா குடிக்கற இல்ல உனக்கு போட்ட சூடெல்லாம் பத்தாதுடி வேணாம் சித்தி என்னடி என்ன வேணாம் கோல் சொல்ற வாயில ஒரு சூடு போட்டாதான்டி சரியா வரும் வர வர உனக்கு திமிரா இருந்து வேணாம் சித்தி என்ன பத்தி கோல் சொல்ற வாயில கண்டிப்பா சூடு போடுறாடி ஆகணும் சித்தி ஒண்ணு அம்மா அமலா அமலா வாங்க ராணி இங்க வந்தாளா இங்க வரலையே காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கே காணோம் எங்க போயிருப்பா இங்க தான் எங்கயாவது இருப்பா நல்ல தேடி பாருங்க எனக்கு வேற வேலை இல்லையா ஓடுகள சனிய எங்கயாவது ஒழிஞ்சா சரி அவ தேடறதா வேலையா பாப்பா யார் மணி இங்க இருந்து வந்து படுத்துறீங்க என்னமா கிட்ட வாடுங்க என்ன இது சித்தி சூடு போட்டாங்க எதுக்கு சொல்லுமா வந்துட்டேன்
எங்க போறதுமே தெரியல எனக்கு ரொம்ப பசிக்குது நீ ஏன் குறா என்னமா கடவுளே சரி வாமா என் கூட வா நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்லவேளை நீங்களே எதிரில் வந்துட்டீங்க என்ன விஷயமா கான்வென்ட்க்கு தானே போறீங்க ஆமா நானும் உங்க கூட வரலாம் வாங்க ஆமா என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க ரெண்டு நாளா மனசே தெரியல ஏன் என்னாச்சு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு 10-12 வயசு தான் இருக்கும் தாய் தகப்பன் இல்லாததுனால அவங்க பாட்டி யாரோ தூரத்து சொந்த சித்தி வீட்டுல விட்டுருக்காங்க அவங்க அவளை பண்ணின கொடுமைக்கு அளவே கிடையாது பாவம் அடி உத சித்திரவத தினமும் இதேதான் அதனால சித்தியோட கொடுமை தாங்க முடியாம அந்த பொண்ணு ரெண்டு நாள் முன்னாடி வீட்டை விட்டு ஓடியே போயிடுச்சு அந்த வீட்ல உள்ளவங்க அந்த பொண்ணை தேட கூட முயற்சி பண்ணல சிஸ்டர் பாவம் அது எங்க போச்சோ என்ன ஆச்சோ ரெண்டு நாளா நான் சரியா தூங்கவே இல்ல சிஸ்டர் சிஸ்டர் எங்க போறீங்க கான்வென்ட்க்கு போகலையா நான் இங்க ஒருத்தர பார்க்க வேண்டியிருக்கு நீங்களே வாங்களே வாங்க வாங்க அங்க பாருங்க ராணி அக்கா சிஸ்டர் இவே எப்படி சிஸ்டர் இங்க கோயில் வாசல்ல படுத்து அழுதுட்டு இருந்தா நான் தான் இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன் நல்ல காரியம் பண்ணீங்க சிஸ்டர் நீங்க மட்டும் சரியான நேரத்துல உதவலனா இவ கதி என்ன ஆயிருக்குமோ ராணி நீங்க சந்தோஷமா இருக்கியா இனிமே சிஸ்டர் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க நீ நல்லா படிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது என்ன இந்த சின்ன பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிஸ்டர் ராணிய போல சிக்கற்ற குழந்தைகளுக்கு நீங்க செய்யற பணி எவ்வளவு உயர்ந்ததுன்னு ராணிய பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உங்க சபையை பத்தி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அதை தெரிஞ்சுக்க என்ன தேடி கான்வென்ட் வரைக்கும் வந்துட்டீங்க உங்க ஆர்வத்துக்காகவாவது எங்க சபையோட வரலாறு என்னங்கறத உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆதரவற்ற சின்னஞ்சிறு குழந்தைங்களுக்கு செய்யற பணி இன்னைக்கு நேத்து நாங்க தொடங்கலங்க சுமார் 250 வருஷத்துக்கு முன்னாடியே பணி செய்ய தொடங்கிட்டோம் அப்படியா 250 வருஷமாவே நீங்க இதை செய்றீங்க அந்த காலகட்டத்துல நம்ம நாடு குறிப்பா பாண்டிச்சேரி எப்படி இருந்ததுன்னு தெரியுமா நம்ம நாட்டு அரிசி இல்ல குழப்பங்களும் போர்களும் நிறைஞ்சிருந்த காலகட்டம் அது தொடர்ந்து மாறி மாறி நடந்துட்டு இருந்த போர்களால வெளிநிலங்கள் அழிஞ்சது அதனால பஞ்சம் பட்டினிங்கிற நிலை மன்னர்கள் காலத்துல சதிஞ்சு போன பொருளாதாரம் பிரெஞ்சுக்காரர்களோட ஆட்சியிலையும் இது சீராக்கப்படல புதுவையில தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இங்க இருக்கிற மன்னர்களோட மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களோடையும் மோத வேண்டியிருந்துச்சு இதனால ஏற்பட்ட வரிச்சுமையால மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க ராணுவ வீரர்கள் வீடுகள்ல புகுந்து கொள்ளையடிச்சாங்க இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னா போர் வீரர்களால பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட பெண்களும் அதனால பிறந்த குழந்தைகளும் அவலைகளாக்கப்பட்டாங்க சாதியம் வேற தலை விரிச்சு ஆடிச்சு தாழ்ந்த சாதின்னு ஒதுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்தோட விளிம்புக்கே தள்ளப்பட்டாங்க ஆக
தன்னோட பாதுகாவலராக ஏத்துக்கிட்டாரு. ஆரம்பத்துல அண்ணம்மாள் எலிசபெத் அப்படிங்கிற ரெண்டு சகோதரிங்க குழந்தைகளை வளர்க்கறதுல அவருக்கு உதவியா இருந்தாங்க. என்ன வேணும்? பாழா போன இந்த போர்னால என் கணவரை இழந்து விதவையா நிக்கிறம்மா. விதவைங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல பாதுகாப்பே இல்லம்மா. அநாத குழந்தைங்களுக்கெல்லாம் ஆதரவு அளிக்கிறீங்களாமே, எனக்கு ஒரு இடம் கொடுத்து ஆதரிக்க கூடாதம்மா? அம்மா, நாங்க ஆதரவற்ற அநாத குழந்தைங்களை மட்டும்தான் ஆதரிக்கிறோம். உங்களை மாதிரி விதவை பெண்களை ஆதரிக்கிற நிலைமையில நாங்க இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா, இந்த அவளுக்கு கொஞ்சம் இறக்க காட்டுங்கம்மா. நீங்களும் நிராகரிச்சிட்டீங்கன்னா நான் எங்கம்மா போவேன்? அம்மா, உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குமா, ஆனா உங்களுக்கு உதவி செய்ய வழி இல்லையே. குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டு தூங்கிட்டாங்க சாமி. வணக்கம் சாமி. எலிசா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல சாமி. இல்ல, உங்க ரெண்டு பேர் முகமும் வாதி இருக்கு. எங்க என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை குழந்தைங்களுக்கு ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. சாயந்தரம் இங்கே ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. பாவம், சின்ன வயசு. போரில் அவங்களோட கணவர் இறந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஆதரவு காட்ட யாருமே இல்லை. இங்கே வந்து அடைக்கலம் கேட்டு கெஞ்சினாங்க. அநாத குழந்தைங்களுக்கு தான் இங்கே ஆதரவு தருவோம்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிட்டோம். அவங்க என்ன ஆனாங்களோ, எங்கே போனாங்களோ தெரியல. அவங்களை இங்க சேர்த்துருக்கலாமோன்னு இப்ப தோணுது. ஆனா உங்க அனுமதி இல்லாம
வணக்கம் சாமி. எங்களை வர சொன்னீங்களே. நேத்து அந்த விதவை பொண்ணை பத்தி நீங்க சொன்ன விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சது. ஆண்டவரோட பாதத்துல விழுந்து அவரோட பதிலுக்காக மன்றாருன்னு அவர் அனுமதி கொடுத்துட்டாரு. இனிமே விதவை பொண்ணுங்களுக்கும் இங்க இடம் கொடுத்து ஆதரிக்கலாம். ஏழைகளுக்கு நற்செய்தி அப்படிங்கிற இயேசுவோத லட்சியம்தான் நம்மோத லட்சியம். அதனால சமுதாயத்துல நசுக்க பார்த்து ஒதுக்க பார்த்த மக்களோட மக்களா நாம வாழணும். ஏழை எளியவர்கள் நியாயமான உரிமைகளை இழந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஊட்டி உண்மையும் நீதியும் அமைதியும் உருவான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடணும். அதனால விதவை பெண்களுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே முன்னேற நாம பாடுபடணும். அவங்களுக்கு பயனுள்ள தொழில் கல்வியை போதிக்கணும். யாரையும் நம்பி இருக்காம அவங்க சொந்த உழைப்பில வாழ்ந்து முன்னேற நாம உதவணும். சரிதானே? ஆமா சாமி. யார் இவங்கெல்லாம்? பயிற்சி வகுப்புல புதுசா சேர வந்திருக்காங்களா? இல்ல சாமி, பயிற்சி எடுத்துட்டு இருக்க பெண்களுக்கு பயிற்சி கொடுக்க அவங்களாவே முன் வந்திருக்காங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னமா. குறுகிய காலத்துல எவ்வளவோ பெண்கள் பயிற்சி பெற்று பயன் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் ஆதரவற்ற சிறுவர்களை பராமரிக்கிறதுக்கும் நிறைய பெண்கள் தானே முன் வந்து உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் அருளால நான் கண்ட கனவு நனவாயிட்டு இருக்கு. அநாத குழந்தைகளை அரவணைக்கிறது, கல்வி அறிவு புகட்டுறது, இளம் விதவைகளையும் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளான பெண்களையும் பாதுகாக்கிறது தான் எங்க சபையோட முதல் பணியா இருந்தது. தந்தை ஆன்சல்தோவுக்கு பிறகு பாரிஸ் வேத போதக சபையோட அருட்தந்தை லெகோதி அடிகள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்ல பராமரிப்பு பணியை ஏற்றாரு. எங்க சபை ஒரு துறவர சபையா உயர்ந்ததுக்கு அவர்தான் முக்கிய காரணம். இன்னைக்கு எங்க தலைமையகம் இருக்கிற இடத்துக்கு எங்க தாயில்லம் மாற காரணமா இருந்தவரும் அவர்தான். எங்க சபை ஆரம்பத்துல ஒரு பக்த சபையா தான் இருந்தது. இந்த பக்த சபை 1858 அக்டோபர் 4 ஒரு துறவர சபையா உருவெடுத்தது. 1886 பிரான்சிஸ்கோவின் 3 சபை துறவிகளா திருத்தந்தை 13 சிங்கராயரால எங்க சபை அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எங்க சபை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து பலருக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னா அதுக்கு நம்ம சபை முன்னோர்களோட சலியாத உழைப்பும் அவங்க செஞ்ச மகத்தான தியாகங்களும் தான் காரணம். பல சவால்களை சந்திச்சு அவங்க தந்த ஆழ்ந்த அனுபவங்களை உரமாக்கி வளர்ந்ததுதான் நம்ம சபை. குறிப்பா சில சம்பவங்களை சொல்லலாம். 1893 புதுவையில ஒரு பகுதியா இருக்கிற உழவர் கரையில பணி செய்ய போனாங்க. அதுதான் எங்க சபையோட முதல் கிளை இல்லம். 1898 அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? 10, 12, 22 15, 14, 29 எழுதுங்க எல்லாரும்.
எல்லாரும் இப்படி மௌனமா இருந்தா எப்படி? பள்ளி கூடத்துல மறைக்கல்வி போதிக்க கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கே. நர்ச்சி இதுக்காக குரல் கொடுக்கவே நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். புனித பவுலாடிகள் சொன்னதையே நாமளும் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு மறைக்கல்வி போதிக்கிறத முக்கிய பணியா செய்துக்கிட்டு வரோம். இப்ப அதுக்கே அனுமதி இல்லைன்னு சொன்னா நாம வேற பணி செய்து என்ன பிரயோஜனம்? சரியா சொன்னீங்க கிளாரா. வெறும் பள்ளிக்கூட பாடங்களை மட்டும்தான் நாம போதிக்கணும்னா அதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. மறைக்கல்வி போதிக்க அனுமதிக்காத இடத்துல இனிமே நமக்கு வேலையே இல்லை. ரோசமா, ரோசமா, மெதுவா. என்ன இது? ஐயோ, இன்னும் ஜுரம் அடிக்குதே. முன்ன விட இப்ப பரவாயில்ல. ரொம்ப பலவீனமா இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் உன்னை பசியோடையும் பட்னியோடையும் இப்படி வச்சிருக்கிறது? ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா பொட்டு தானியம் கூட இல்லை. ரொம்ப பசிக்குதா? எனக்கு பசிக்கல கிளாரா. கிளாரா, எஸ்தர் எங்க போயிருக்காங்க? அவங்க பக்கத்து கிராமத்துல மரகத்தோட பையன் குப்பனுக்கு ரொம்ப முடியாம கிடக்கான். ஜபிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வர போயிருக்காங்க. அவங்க கூட தான் பசியும் பட்னியுமா இருக்காங்க. ஆனா இந்த நிலைமையிலும் அடுத்தவங்களை பார்த்து ஆறுதல் சொல்றாங்க. மக்களை போய் பார்த்து தொண்டு செய்யறாங்க. பின்ன இதை பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தானே? வேலையும் வேண்டாம், அது மூலமா வர வருமானமும் வேண்டான்னு நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா கிளாரா, எஸ்தர் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மரகதம், ஆண்டவர்கிட்ட உன் பையனுக்காக செபிச்சிருக்கேன், நீயும் வேண்டிக்கோ. அவனுக்கு ஒண்ணு ஆகாது, உன் பையனுக்கு சீக்கிரம் குணமாயிடும். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது என் பிள்ளை மட்டும்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நான் எந்த நம்பிக்கையில சொல்றேன் தெரியுமா? இயேசு சாமி உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவரு நையின்கிற ஊருக்கு போனாரு. அவரும் அவரோட சீடர்களும் ஊர் வாசல நெருங்கிட்டு இருக்கும் போது ஒரு இறந்து போன பையனோட சடலத்தை தூக்கிட்டு வந்தாங்க. அவளும் ஒன்ன மாதிரிதான். உன் பையன் மாதிரி அந்த தாய்க்கு ஒரே பிள்ளை. அவளும் ஒன்ன போல ஒரு விதவ தாய் தான். இயேசு அந்த தாயை பார்த்த உடனே அவ மேல மனமிறங்கி போய் அவகிட்ட அழாதே அப்படின்னு சொன்னாரு. அவளோட மகனை வச்சிருந்த பாடைய தொட்டாரு. இளைஞனே, உனக்கு நான் சொல்கிறேன், எழுந்துருன்னாரு. உடனே அந்த விதவ தாயோட பிள்ளை எழுந்திருச்சுட்டான். நீயும் அந்த நையன் ஊர் தாயை போல ஒரு ஏழை விதவை தானே. இயேசு சாமிக்கு உன்னோட நிலைமை நல்லா தெரியும். இறந்து போன அந்த தாயோட மகனையும் உயிரோடு எழுப்பினவருக்கு உன் மகனை குணமாக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? நம்பிக்கையோட மன்றாடு. அந்த தாய்க்கு இறக்கப்பட்ட இயேசு சாமி உனக்கும் இறக்கப்படுவாரு, உன் பையனை காப்பாத்துவாரு. நான் போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் இருங்கம்மா. இந்தாங்கம்மா. எதுக்கு மரகதம் இதெல்லாம்? அம்மா, நீங்களும் வேலை இல்லாம பசியும் பட்டியுமா கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டத்திலயும் எங்களுக்காக வந்து ஜெபம் பண்றீங்க, ஆறுதல் சொல்றீங்க. எங்களை விட்டா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமா இருக்காங்க?
அம்மா ஒரு ஏழைக்கு இன்னொரு ஏழை செய்யற உதவியா நினைச்சி இத வாங்கிக்கங்கம்மா பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் வாணக தந்தை அவற்றிற்கும் உணவளிக்கிறார் நீங்கள் அவற்றிலும் மேலானவர்கள் அன்று அப்படினு ஆண்டவர் இயேசு சும்மாவா சொல்லியிருக்காரு கிளாரா முதல்ல ரோசமாவுக்கு இதை சமைச்சு கொடுங்க இதோ नंबर அந்த காலத்திலேயே ஆன்மீக பணிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க எங்க முன்னோர்கள் பள்ளி கூடத்துல வேலை செஞ்சி அந்த வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தவங்க அதையே துச்சமா மதிச்சி தூக்கியும் எறிஞ்சிருக்காங்க எங்க முன்னோர்களோட இந்த தைரியமான அணுகுமுறை எங்களுக்கு இன்னைக்கு வீர உணர்வை தூண்டுது அது மட்டும் இல்ல நாம வாழற இந்த சூழ்நிலையில நற்செய்தி அறிவிப்போட முக்கியத்துவத்தையும் நற்செய்தி மதிப்பீடுகளை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தையும் அது சுட்டி காட்டுது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எங்க சகோதரிங்க அந்த காலத்திலேயே எவ்வளவு சமூக உணர்வோட இறைப்பணி செஞ்சிருக்காங்க தெரியுமா 1939ல உலகங்காத்தான்ங்கிற கிராமத்துல புதுசா ஒரு பணித்தளம் ஆரம்பிச்சாங்க உலகங்காத்தான் எங்க இருக்குன்னு தெரியுமா கள்ளக்குறிச்சி பங்கு சேர்ந்தது அந்த பங்குக்கு ஃபாதர் டெல்ஃப்ரி பங்கு தந்தையா இருந்தாரு அப்போ என்ன புஷ்பா நல்லா இருக்கியா இருக்கேம்மா உன் வீட்டுக்கார் எங்க கழனிக்கு போயிருக்கார்மா நீ போலியா நேத்து காட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப கால்ல அடிபட்டுடுச்சு அதனால வேலைக்கு போகலம்மா என்னமா அது தலை ஏன் பரட்டையா இருக்கு என்ன வெச்சு சீவணும்னு சொல்லிருக்கல்ல நானு சட்டையெல்லாம் பாரு கசங்கி போயிருக்கு நல்லா சுத்தமா துவைச்சு போடணும்னு சொல்லிருக்கேன்ல அவளுக்கு என்ன புஷ்பா தெரியும் நீ தான இல்ல செய்யணும் சரிமா ஆமா நேத்து திருப்பலியில நீங்க எல்லாம் ஏன் கலந்துக்கல அது வந்துமா நீங்க எல்லாம் ராப்பகல வேலை பாக்குறவங்க உங்களால திருப்பலியில கலந்துக்க முடியாதுங்கிறதுக்காக தானே ராத்திரி 12 மணிக்கு திருப்பலி வைக்கறாங்க அதுல கூட கலந்துக்க முடியலனா எப்படிமா எங்களை மன்னிச்சிருங்கமா எங்களுக்கு திருப்பலியில கலந்துக்கணும்னு ஆசைதா ஆனா அதுல எல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு எங்க முதலாளி கண்டிப்பா சொல்லிட்டாருமா அப்படியே ஏ வேற என்னமா நீங்க எங்களுக்கு நல்லதா சொல்றீங்க படிப்பு சொல்லி தரீங்க அதனால பயப்படுறாங்கமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சி அவங்களை கேள்வி கேட்டுட்டா நாங்க என்னமா செய்வோம் தாழ்ந்த சாதி கொத்தடிவீங்க எங்க நிலத்தை எல்லாம் அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டு நிராதரவா நிக்கிறோம் அவங்கள எதுத்து எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா Thank you.
அந்த அப்பாவி ஜனங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது சாமி. மேல் சாதிக்காரங்க எல்லாம் அவங்க நிலத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவங்க உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே ஒடுக்கப்பட்டவங்களுக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் இந்த உலகத்துக்கு வந்ததா சொல்லியிருக்காரு. சொன்ன